गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे फिफ्थ स्टैंडर्ड साइंस सेकंड लेसन मैटर एंड मटेरियल्स पातम लिया। प्रीवियस क्लास ला फाइबर्स वरके पातम, फाइबर्स ले टू कैटेगरीज पातम, वन इज नेचुरल फाइबर्स, सेकंड वन सिंथेटिक फाइबर्स पातम। तो फर्स्ट एना पाक पोरोम, नेचुरल फाइबर्स ला कॉटन। ए कॉटन प्लांट इज अ बुशी प्लांट ऑफ 5 टू 6 फीट हाइट। कॉटन प्लांट என்றது என்னன்னா ஒரு புதர் செடி, இது வந்து 5 ல இருந்து 6 உயரம் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படினா 6 அடி உயரம் வரைக்கும் என்ன இருக்கும், காட்டன் பிளான்ட்ஸ் வந்து growth ஆயிருக்கும். காட்டன் grows well in black soil and alluvial soil, அதாவது கரிசல் மண் மற்றும் alluvial soil னா வண்டல் மண், அதுல வந்து என்ன இருக்கும், காட்டன் பிளான்ட் வந்து நல்லா வந்து வளரும். The cotton plant bears a large number of small green buds called cotton balls. So cotton plants ல வந்து நிறைய இன்னைக்கு இல்ல வந்து என்ன இருக்கும் அப்படினா green colorல வந்து பால் ஷேப் இருக்கும். அந்த பால் ஷேப்பை தான் என்ன சொல்றோம், பருத்தி பந்து அப்படினு சொல்றோம், cotton balls. So அந்த green color வந்து color change ஆகி என்ன ஆயிடும் அப்படினா dry ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த cotton balls வந்து என்ன ஆகும், வெடிக்கும். வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து white colorல fibers வந்து தெரியும். These balls contain seeds covered with the white fibers. அந்த வைட் ஃபைபர்ஸ் குள்ள தான் என்ன இருக்கும் அப்படினா காட்டன் சீட்ஸ் இருக்கும். When the cotton balls matures, the burst exploding the white fibers of cottons. Cotton is usually hand picked from the plant. காட்டன் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கைகளாலயே பறிச்சுடுவோம். இதான் காட்டன் பிளான்ட்ஸ் பத்தி நமக்கு கொடுத்திருக்கிறது, ஓகேவா. நெக்ஸ்ட், காட்டன்ல இருந்து எப்படி வந்து நமக்கு வந்து கிளாத் எல்லாம் மேக் பண்றோம், என்னென்ன ஸ்டேஜஸ் நடக்குது அப்படின்ற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காட்டன் பால்ஸ் பார்த்துட்டோம், இப்போ என்ன பண்ண போறோம், ஜின்னிங். தேர் ஆர் டூ ப்ராசஸ் டு மேக் காட்டன் யான் ஃப்ரம் த காட்டன் ஃபைபர்ஸ். காட்டன் ஃபைபர்ஸ்ல இருந்து ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், த ரா ஃபைபர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த சீட்ஸ் பை எ ப்ராசஸ் நோன் அஸ் ஜின்னிங். அதாவது ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைபர்ஸ்ல இருந்து அந்த சீடை ரிமூவ் பண்றதா என்னது ஜின்னிங் அப்படின்னு சொல்றோம், விதைய எடுக்கிறது. த ஃபைபர்ஸ் மெட்டீரியல்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் செப்பரேட்டிங் காட்டன் சீட் இஸ் கால்ட் லிண்ட். லிண்ட்னா பஞ்சு. அந்த சீடை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது லிண்ட். லிண்ட்ன்றது என்னது பஞ்சு. த லிண்ட் இஸ் தென் டைட் அண்ட் பிரஸ்ட் இன் டு பால்ஸ். The final proportions of short fibers and the other impurities are removed by the process of pumping. அதாவது காட்டன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லிட்டில் பிட்ஸா வந்து அதோட லேயர்ஸ், அவுட்டர் லேயர்ஸ் வந்து அதுல வந்து ஒட்டி இருக்கும். அதை ரிமூவ் பண்றது தான் என்னது ஹாம்பிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங். இப்ப ஜின்னிங்னா என்னன்னு சொன்னோம், அந்த காட்டன் சீடை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த காட்டன்ல இருக்க டஸ்ட ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் என்ன சொன்னா ஜின்னிங் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஸ்பின்னிங். த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் யான் ஃப்ரம் லிண்ட் ஃபைபர் இஸ் கால்ட் ஸ்பின்னிங். அதாவது பஞ்சு இருக்கிற லிண்ட்னா என்ன சொன்னேன், அந்த காட்டன் அந்த பஞ்சு தான் என்ன சொல்றோம் லிண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த லிண்ட்ல இருந்து நூலா மாத்துறது தான் என்னது ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்றோம். த ஸ்பின்னிங் இஸ் டன் எ லார்ஜ் ஸ்கேல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்பின்னிங் மிஷின்ஸ். ஸோ அதிக அளவிலான நூலை நூற்கிறதுக்கு எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்பின்னிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, நூல் வந்து நூற்கிறாங்க. நெக்ஸ்ட், யான் டு ஃபேப்ரிக்ஸ். வீவிங் அண்ட் நிட்டிங் ஆர் த டூ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் ஃபேப்ரிக் ஃப்ரம் த யான். அதாவது நூல் பஞ்சுல இருந்து எப்படி வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து மேக் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். வீவிங் அப்படின்னா என்னன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க ட்ரெஸ் மேக் பண்றது. நிட்டிங் அப்படின்னா ஒரே மாதிரி நூல்ல பின்றதா என்னது நிட்டிங். த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டூ செட்ஸ் ஆஃப் யான் டுகெதர் டு மேக் ஃபேப்ரிக் இஸ் கால்ட் வீவிங். ஸோ வந்து ரெண்டு ஃபேப்ரிக்ஸ் ரெண்டு கலர்ஸ்ல வந்து பண்றது என்னது வீவிங், ஒரே கலர்ஸ்ல பண்றது நிட்டிங். இட் இஸ் டன் பை வீவர்ஸ் ஆன் எ மிஷின்ஸ் கால்டு லூம். ஸோ மிஷின்ல பண்றது பேர் என்னன்னா லூம். த லூம் ஆர் நெய்கிறது, லூம்னா என்னது நெய்கிறது. த லூம் ஆர் எய்தர் ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஆர் பவர் ஆப்ரேட்டட். அதாவது ஹேண்ட்லூம் கை மனிதன் மேன்மேடு வந்து மனிதனால வந்து என்ன பண்றது நெய்கிறது ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் பவர் மிஷின்னால பண்றது
operated looms. During knitting, a single yarn is used to make a piece of fabric. It is done by hand and also on machine. அதுவும் knitting process என்ன பண்ணுவாங்க அப்படின்னா man-made, அதாவது human மூலமா செய்யறது, manual-ஆ செய்யறது இல்ல அப்படின்னா machine மூலமா செய்யறது, என்னது fabric பண்றது. Yarn to fabric என்ன சொன்னேன், weaving and knitting are the two most important process used for making fabric from the yarn. Yarn என்ன சொன்னேன், பஞ்சுன்னு சொன்னேன். The process of making two set of yarns together to make fabric is called weaving. It is done by weavers on a machine called loom. The loom are either hand operated hand loom or cover operated. During knitting, a single yarn is used to make a piece of fabric. It is done by hand and also on machine. So பாருங்க காட்டன் பால்ஸ் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்ட்டு, காட்டன் பால்ஸ் ஜின்னிங் காட்டன் ஃபைபர் சேஞ்ச் ஆகுது. ஃபைபர் வந்து என்ன ஆகுது, லிங்க் பஞ்சாக்குறோம், அடுத்து ஸ்பின் பண்ணி அதை நூலாக்குறோம். நூலாக்குறத யான், அந்த யான் வந்து டூ டைப்ஸ்ல பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வீவிங், செகண்ட் ஒன் வந்து நிட்டிங். ஸோ இந்த டூ ப்ராசஸ்ல கிடைக்கிறத நமக்கு என்னது ஃபேப்ரிக். நமக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பின்னிங். ஸோ அந்த லிங்க் எல்லாமே எப்படி ஆகுது அப்படின்னா, த்ரெட்டா சேஞ்ச் பண்றாங்க. தென் அந்த த்ரெட் மல்டி கலர் த்ரெட் வச்சுதான் வீவிங். இது வந்து ஹேண்ட்ல பண்றது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நிட்டிங், ஒரே நூல்ல சேம் கலர்ஸ்ல பண்றது என்னது நிட்டிங் சொன்னோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஸ் ஆஃப் காட்டன். காட்டன் வந்து எதற்குலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இட் இஸ் யூஸ்டு டு மேனுபேக்சர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். அதாவது காட்டன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் மேக் பண்றதுதான். ஸோ அதுக்கு வந்து காட்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபில்லர்ஸ் இன் பில்லோ அண்ட் மேட்ரஸஸ். பில்லோ அப்படின்னா என்னன்னா தலையணை, மேட்ரஸஸ்னா பெட். இதுதான் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது. இது பெட்டு பில்லோஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காட்டன்ஸ் வந்து ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் சர்ஜிக்கல் பேண்டேஜ். அதாவது நம்ம அடிப்பட்டா அந்த நூல் மாதிரி நமக்கு பேண்ட் பண்றாங்களே, கட்டு போடுறாங்க, அதுதான் என்னது சர்ஜிக்கல் பேண்டேஜ். ஸோ அதுக்கும் காட்டன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் தோஸ்தி, சாரி, பெட்ஷீட், டேபிள் கிளாத் அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி நிறைய யூசேஜஸ்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட காட்டன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஜூட் பார்க்க போறோம். சாரி, ஜூட் ஃபைபர் இஸ் அப்டெயின் ஃப்ரம் த ஸ்டெம் ஆஃப் எ ஜூட் பிளான்ட். எதுல இருந்து கிடைக்குது, ஜூட் பிளான்ட்டோட ஸ்டெம்ல இருந்து தான் நமக்கு ஜூட் ஃபைபர் வந்து எடுக்கிறோம். ஜூட் பிளான்ட் ஹேஸ் லாங் சாஃப்ட் அண்ட் ஷைனி ஃபைபர்ஸ். அது எப்படி இருக்கும், லாங்கா இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஷைனி ஃபைபர்ஸா இருக்கும். இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு அஸ் எ கோல்டன் ஃபைபர் டியூ டு இட்ஸ் கலர் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். அதாவது ஜூட் ஃபைபரோட கலர் அண்ட் அதோட காஸ்ட் வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா கோல்டன் ஃபைபர்னு ஜூட் ஃபைபருக்கு வந்து சொல்றோம். ஜூட் ஃபைபர்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ப்ராசஸ் ஆஃப் ட்ரெட்டிங் ஜூட் பை ஹேண்ட் அண்ட் தென் தே ஆர் ட்ரைடு. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது அந்த ஜூட் ஃபைபர்ஸோட ஸ்டெம் தான் நமக்கு வந்து ஜூட் பிளான்ட்ல இருக்க ஸ்டெம் தான் ஜூட் ஃபைபராக சேஞ்ச் ஆகுது. அதை எடுத்து அதை என்ன பண்றாங்க, காய வைக்கிறாங்க. These are converted into yarns in the same manner as in the case of cotton. எப்படி காட்டனுக்கு நம்ம வந்து ஜின்னிங், ஸ்பின்னிங், வீவிங், நிட்டிங் இந்த ப்ராசஸ்லாம் நடந்துச்சோ அதே மாதிரி தான் என்ன ஆகும், ஜூட் ஃபைபருக்கும் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் ஜூட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேக்ஸ், கார்பெட்ஸ், கர்டன்ஸ் அண்ட் ரோப்ஸ். அதாவது பேக்ஸ்னா ஜூட் பேக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சனல் பை. அது கார்பெட்ஸ் தலையில விரிக்கிறோம்ல, அதுவும் எதுனால இருக்கும், ஜூட் ஃபைபர்னால இருக்கும். கர்டைன் என்னன்னா ஸ்கிரீன்லாம் போடுறோம் இல்லையா, அதான் கர்டைன் அண்ட் ரோப்ஸ் கயர். இட் இஸ் ரோப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது கடையில போய் ஜாமான் எக்ஸாம்பிள் சுகர் இதெல்லாம் வாங்குறோம், பேப்பர்ல ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜூட் ரோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கிளாத்ஸ், ஃபார் வேப்பிங் bales of raw cottons and make two stock for the storing grinds. அதாவது காட்டன்ஸ் எல்லாம் வந்து
அதை வந்து கவர் பண்றதுக்கு இந்த ஜூட் ஃபைபர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து ரைஸ், அதாவது ரைஸ் பல்சர்ஸ் இதெல்லாம் வந்து அதிக அளவுக்கு ஸ்டோர் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சனல்ஸ் ஆக சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரைஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங் ஃபார் டெக்கரேஷன், அதாவது சுவற்றில் வந்து டெக்கரேஷன் என்னது அலங்காரம் பண்றதுக்கும் ஜூட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கோர், கோர் ஃபைபர் இஸ் அப்டேன் ஃப்ரம் த அவுட்டர் கவரிங் ஆஃப் கோகனட். நமக்கு தெரியும் கோகனட்டோட அந்த அவுட்டர் லேயர்ல இருக்கிறது என்னது கோர். இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய திங்ஸஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஃப்ளோர் மேட், டோர் மேட்ஸ், புஷ்சர்ஸ், சாரி க்ரஷர்ஸ் அண்ட் மேட்ரஸஸ் பாருங்க. இந்த அவுட்டர் கவர்ஸ் இதுதான் வந்து கோகனட்டோட அவுட்டர் கவர்ஸ். இதை வச்சுட்டு என்ன பண்றாங்க மேட் டோர் மேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். தென் வந்து ப்ரஷஸ் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் வந்து செய்யறோம். தென் வந்து மேட்ரஸஸ் அதாவது பெட் இருக்கு இல்லையா, பெட்லயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோர் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் பார்க்க போறோம் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ். இது வந்து என்னன்னா நேச்சுரல் கிடையாது, இது வந்து மேன்மேடு ஃபைபர்ஸ் அதாவது செயற்கை முறை. தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் மேட் பை ஹியூமன் பீயிங் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ். வேதி கெமிக்கல் அப்படின்னா என்னது வேதி பொருளை வச்சு என்ன பண்றது அப்படின்னா உருவாக்குறதா என்னது சிந்தடிக் ஃபைபர்ஸ். ஹென்ஸ் தே ஆர் கால்ட் சிந்தடிக் ஃபைபர்ஸ் ஆர் மேன்மேடு ஃபைபர்ஸ். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் அப்டேன் ஃப்ரம் கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேசஸ். இந்த ஃபைபர்ஸ் வந்து எதுலேருந்து தான் நமக்கு கிடைக்குதுன்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு மூலமாக தான் என்ன கிடைக்குது சிந்தடிக் ஃபைபர்ஸ் வந்து நம்மளால உருவாக்க முடியுது. பாருங்க சிந்தடிக் ஃபைபர்ஸ் ரேயான், அது வந்து உட்பல்ப்னா என்னன்னா நம்மளோட மரம் இருக்கையே மரக்கூழ், அது மரத்தது வந்து கூழாக்கி அதுலேருந்து செய்யறதா ரேயான். நெக்ஸ்ட் லைலான், சில்க் அண்ட் ஊல் அதோட மிக்சிங் தானது லைலான். நெக்ஸ்ட் பாலிஸ்டர், பெட்ரோலியம் ப்ராடக்ட் என்னது பாலிஸ்டர். நெக்ஸ்ட் அக்ரிலிக் அப்படின்னா ஊல் ப்ராடக்ட்ஸ், அக்ரிலிக் என்னது ஊல் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளாசிஃபை த ஃபாலோயிங் நேச்சுரல் ஃபைபர்ஸ் பாலிஸ்டர், ஜூட், சில்க், நைலான், காட்டன், ஊல், அக்ரிலிக், ரேயான். ஸோ இதில் வந்து சிந்தடிக் ஃபைபர்ஸ்ல எதெல்லாம் சொல்லுவோம் ரேயான், லைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக் இதெல்லாம் வந்து சிந்தடிக் சொல்லலாம். நேச்சுரல் ஃபைபர்ஸ்ல எது ஜூட், சில்க், காட்டன், ஊல் இதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் சிந்தடிக் ஃபைபர்ஸ் பாருங்க, ரேயான் இஸ் யூஸ்டு டு மேக் ரோப், கிளாத், கேப், டயர், டயர் பால்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். அதாவது கயிறு, துணி, கேப், டயர்ஸ் இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து ரேயான் வந்து யூஸ் ஆகுது. நைலான் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபிஷிங் நெட், மீன் பிடிக்கிறவள மீன் வலை, ரோப்ஸ், பாராசூட், ஃபேப்ரிக் அண்ட் பிரிஸ்டில்ஸ் ஃபார் ப்ரஷர்ஸ். பாலிஸ்டர் இட் இஸ் யூஸ்டு டு இஸ் யூஸ் டு மேக் ஃபேப்ரிக் ஃபார் ஷூட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ், ஹோசஸ், கன்வேயர்ஸ் பெல்ட், பிளின்ஸ், பெட் பாட்டில்ஸ் அண்ட் ஒயர்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஷர்ட் அண்ட் பேண்ட்டு, ஷூட் அண்ட் ஷர்ட்டு, ஹோல்ஸ், கன்வேயர்ஸ் பெல்ட்னா பெல்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபிலிம்ஸ் அந்த நெகட்டிவ் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது, பெட் பாட்டில்ஸ்னா வாட்டர் பாட்டில்ஸ், ஒயர்ஸ் இதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகுது பாலிஸ்டர் யூஸ் ஆகுது. அக்ரிலிக் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஸ்வெட்டர், ஷால்ஸ் அண்ட் பிளாங்கெட்ஸ். நெக்ஸ்ட் டூ யூ நோ பாருங்க, த வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர் இஸ் அப்டைன் ஃப்ரம் எ ஸ்மால் வைல்ட் அனிமல் கால் விக்யூனா. இட் பிலாங்ஸ் டு கேமல் ஃபேமிலி. இது எந்த ஃபேமிலி கீழே வருது, கேமல் ஃபேமிலிக்கு கீழே வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் பத்பு ஹோமர். ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ வரைக்கும் நம்ம பார்த்தோம், அடுத்து பாருங்க ஃபோர்த் ஒன் ஆன்சர் பண்ணிருங்க. Choose the best answer, page number 81, 4th one. Next, fill in the blank. 6, 7, 8, 9. Then next, seal on the, give two examples for each of the following. Yeah, things made by cotton, things made by jute, things made by coal. So, other answers, panirna.
next true or false? So அதுக்கு பிஃபோர் 84 பாருங்க சிந்தடிக் ஃபைபர்ஸ் இருக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் அதுல வந்து ரேயான் நைலான் பாலிஸ்டர் அக்ரிலிக் அதோட சோர்ஸ் என்னன்றதை ரைட் பண்ணிருங்க எதில இருந்து கிடைக்குதுன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா அதை வந்து ரைட் பண்ணிருங்க தென் மேட்ச் தி ஃபாலோயிங் 1 2 4 and 5 then true or false 6 வரைக்கும் ரைட் பண்ணிருங்க பேஜ் நம்பர் 85 ல நெக்ஸ்ட் காட்டன் வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா காட்டன் பாஸ் ஜின்னிங் அந்த process வந்து flow chart ஆ கொடுத்திருக்காங்க இந்த ஹெல்ப் பாக்ஸ்ல அது கொடுத்திருக்காங்க சோ அத கரெக்ட்டா ரைட் பண்ணி ஹோம்வொர்க்ஸ் வந்து சென்ட் பண்ணிருங்க ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் थैंक यू